ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராஜா. நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவப்பு எறும்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். பேரான்ஸ், இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து மோனோமோரியம் பேரானிஸ். இது பார்த்திங்கன்னா 2 mm தான் சைஸ் இருக்கும். இது 130 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இது தோன்றியதாக சொல்கிறாங்க. 6 கால்கள் இருக்குது இதுக்கு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம பரவலாக வந்துட்டு நம்ம காண்ற எறும்பு. இது இது கடித்தா வந்து ஃபார்மிக் ஆசிட் வந்துட்டு இருக்கும் இதோட எறும்பு கடியில். இதுக்கு வந்து நம்ம ஆசிட் இதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு பேஸ் சோப் வந்து யூஸ் பண்ணால் உடனே சரியாகும். இது வந்துட்டு ஒரு கெமிக்கல் கம்யூனிகேஷனை வச்சு இது வாழுது. ஒரு நியூஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணுது. இதுதான் அதோடய சிறப்பம்சம். இதை நம்மளால் வந்துட்டு அவ்வளோ புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு வந்துட்டு எறும்புகளுக்கு வர த்ரெட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வர த்ரெட்ஸை வந்து எதிர்கொள்கிறதுக்கு அது நல்ல டிஃபெண்டராக இருக்குது. அதை பாதுகாத்துக்க முடியும். 2009 ரிப்போர்ட் படி 22,000 ஸ்பீஷஸ் எறும்பு வகைகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இது வந்து நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்புக்கான எக்ஸாம்பிளாக இருக்குது, எப்படி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணுன்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.